அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. என்ன வெளிச்சம்னா பகைவர்களை நேசிக்கிற வெளிச்சம். பகைவர்களை நேசிப்போம். அப்போ தண்டிப்பை நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் எப்படி அவங்க அவங்க பேசுவாங்க, எப்படி அதை சிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் வேற மாதிரி அவர்கள் வந்து சிந்திக்கிறார்கள் இல்லையா, சந்தோஷப்படுறாங்கன்னுட்டு தெரியுது. பூரியம் அதாவது எஸ்தருடைய நாட்களிலே ஆமானும் அவனுடைய சட்ட திட்டங்களும் ஆமானுக்கு ஆதரவாய் இருந்த மனிதர்களும் வீழ்ந்து போன நேரத்துல அதாவது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு போடப்பட்டு இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைராகிய வாஞ்சையாய் யுத்தம் செய்யும் போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய நேரம் அப்படிதான் நினைப்போம், ஐயோ நம்மளை இந்த மாதிரி பண்ணாங்க இவங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து விட்டதே அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அந்த நம்மை பகைத்ததினாலே தேவ கோபத்தை தங்கள் மீது வரவழைத்து கொண்ட மனிதர்களுக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவர்கள் தேவனுடைய வைராக்கிய வாஞ்சையை மாத்தம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை சரியாய் தெரிந்து கொண்டால் அவருடைய அன்பை அவர்களும் நாடுவார்கள். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்க வேண்டும். நீங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். எப்படி நீங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கணும்னா, நான் உங்களை நேசித்தது மாதிரி நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. விட்டு கொடுக்கவே கூடாது, காட்டி கொடுக்கவே கூடாது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அது என்ன ஒளி? அவருக்குள்ள ஜீவன் இருக்குன்னு தான் இன்னைக்கு வசனத்துல எல்லாம் பார்த்தோம். இப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா இருக்கிறவருடைய நுகங்களை எல்லாம் இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ அவருக்குள் ஜீவன் இருப்பது நிச்சயம், அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே நான் இவ்வளோ வேதனைப்படுறேனே, எனக்கு இதெல்லாம் பண்றாங்களே, எனக்கு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படி நம்ம நினைக்க கூட வேண்டாம். ஆண்டவர் அந்த வேதனைகளை எல்லாம் பார்த்து நம்முடைய இதயம் துடிப்பதை விட அவருடைய இதயம் அதிகமாய் துடிப்பதினாலே, உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் அது உருவாகும் போதே வாக்காமல் போகும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வசனத்திற்காக நன்றி சுவாமி. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி சுவாமி. இது எங்களோடு பேசும், உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளிலே நாம் ஏசாயின் புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்திலே 14:1-11 யாராவது ஒருவர் வாசிங்க. கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடையத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது.
கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன்னுமித்தம் சந்தோஷப்பட்டு, நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களை போல பலட்சயமானாயோ, எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுன்று போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை என்பதே. நம்ம இது வந்து திவ்ய காட்சியாய் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மீது அவருக்கு இருக்கும் வைராக்கிய வாஞ்சை இந்த வசனத்திலே ரொம்ப தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. வேதம் தேவன் தன்னுடைய பிள்ளைங்க, தன்னை நேசிக்கிறவர்கள், தன் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் மீது அவருக்கு இருக்கும் வைராக்கிய வாஞ்சையை வந்து சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ இடத்துல ஏன் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வசனங்கள் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருப்பவர்களுக்காய் சொல்லப்பட்டிருக்கின்றா? கடவுளுடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷித்த விதமாய் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த விசேஷித்த பாதுகாப்பே அவர்களுக்கு வந்து சில சமயம் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ஏன்னா நம்ம வந்து யோபுவுடைய புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து வைத்திருக்கிறதுனாலே அவன் வந்து உம்மை கனம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வைக்கிறான். இந்த கவுண்டர் ஆர்கியூமெண்ட் தான் வந்து எல்லா கடவுளை ஏற்றுக்கொள்ளாத எல்லா மனிதர்களுக்கும் வந்து இந்த ஆர்கியூமெண்ட் இருக்கு. நம்ம கிட்ட தெரிந்து சொல்வாங்க, தெரியாம சொல்லுவாங்க. கடவுள் எல்லாவற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதுனாலே இதே வந்து நம்ம தாவீது பார்த்து கூட, தாவீதுடைய சகோதரர்கள் தாவீதை பார்த்து இப்படி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீ வந்து இங்க என்ன வேலை உனக்கு? இங்க வந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு பயிற்சி இருப்பவர்கள், இதற்கு வந்து நன்றாக போர் செய்ய தெரிந்தவர்கள் இந்த இடத்துல வந்து இருக்கணும். நீ உன்னுடைய நீ எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? உன்னுடைய இதயத்தின் அகங்காரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீதுடைய சகோதரன் சொல்லுகிறான். நம்ம அத அப்பதான் தாவீது அவனை பார்த்து கேட்கிறான், நான் இங்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு சொல்றான். தாவீது ஒருவேளை கோலியாத்தை வீழ்த்தின உடனே எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய அவன் வந்து போர்க்களத்திற்கே வருவதற்கு எதிர்ப்பை தெரிவித்த மனிதர்கள் என்ன செய்வாங்க? நிச்சயமா உடனே மனம் மாறி எங்க தம்பி மேல எங்களுக்கு இருந்து எண்ணமெல்லாம் மாறிவிட்டேன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ ஃப்ளூக்ல வந்து இவனுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குது, எவ்வளவு நாளைக்கு இது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே, ஏன்னா நம்ம விரோதிக்கிற மனிதர்கள் அவங்க விசுவாசியா இருந்தாலும் சரி விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தாலும் சரி தன் மதம் நிலைநாட்ட முயல்வார்கள். தன் மதம் நிலைநாட்டதுன்னா தவறா எதையாவது யோசிக்க வேண்டியது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர் வைத்திருக்கிற வைராகிய வாஞ்சையை பற்றி அவர்களுக்கு கவலைப்படாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த உலகம் அவர்களை தீர்க்கிற மாதிரி தீர்ப்பாங்க இவங்க. ஏன்னா தேவனை அறிந்த மனிதர்கள் கூட உலகம் தீர்க்கிற மாதிரி தீர்ப்பாங்க. என்ன உலகம் என்ன சொல்லும்,
கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் கோலியாத்துக்கு அந்த பயிற்சி அவர்களுக்கு இருக்க வேண்டும். இப்போ இவர் இந்த தாவீது வந்து கொஞ்சம் கூட கவலையே இல்லாம அவன் பாட்டு போய் நான் கோலியாத்தை வீழ்த்துகிறேன் என்று சொல்றான். இதனால என்ன விளைவுகள் வரப்போகிறது? இந்த தேவன் மேல மனிதர்களுக்கு இருக்கிற அன்பும் விசுவாசமும் போல்ட்னஸுமே நிறைய விரோதத்தை அவர்களுக்கு கொண்டு வருகிறது. அதனாலதான் வந்து இப்போ விரோதம், இப்போ அடிமைப்படுத்துகிறார்கள் இல்லையா நிறைய பேரு பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பை பெற்ற நாம், நமக்கு தகுதின்னு எதுவுமே கிடையாது. தகுதியற்ற நம்மை விசுவாசத்தினாலே அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். இது வந்து நமக்கும் அவருக்கும் இருக்கிற வைராக்கிய வாஞ்சை. அதனாலதான் வந்து நீங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். எப்படி நீங்க ஒருவரை ஒருவர் நேசிக்கணும்னா, நான் உங்களை நேசித்தது மாதிரி நேசிக்கணும் அப்படின்னு சொல்றார். விட்டு கொடுக்கவே கூடாது, காட்டி கொடுக்கவே கூடாது. நான் உங்களை எப்படி நேசிக்கிறேன், அந்த மாதிரி நீங்க வந்து ஒருவரில் ஒருவர் நீங்க அன்பா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் வந்து எப்படி மனிதர்கள் மேல் அன்பா இருந்தார்? அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார் இல்லையா? அவங்களெல்லாம் விட்டுடுங்க, என்ன நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு கொண்டு வந்து முன்னாடி நிக்கிறார். இல்ல இல்ல, இவங்களெல்லாம் பிடிச்சிக்கிடுங்க, இவங்க வந்து இவங்கதான் வந்து எனக்கு ஃபால்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க, அதனாலதான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தன்னை பாதுகாக்கவில்லை. இப்போ தேவனுடைய மனுஷங்களை எதற்காக இந்த உலகம் பகிக்கிறதுனா, ஆண்டவர் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பினால பகிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த பகையை பெற்றுக்கொண்டு பகையை அனுபவித்து கொண்டிருக்கிற தேவ மனிதர்கள், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைராக வாஞ்சையாய் மற்ற தேசங்களை மற்ற மனிதர்களை தண்டிப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தண்டிப்பை நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் எப்படி அவங்க பேசுவாங்க, எப்படி அதை சிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் வேற மாதிரி அவர்கள் வந்து சிந்திக்கிறார்கள் இல்லையா? சந்தோஷப்படுறாங்கன்னு தெரியுது. பூரியம், அதாவது எஸ்தருடைய நாட்களிலே ஆமானும் அவனுடைய சட்ட திட்டங்களும் ஆமானுக்கு ஆதரவாய் இருந்த மனிதர்களும் விழுந்து போன நேரத்தில், அதாவது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு போடப்பட்டு இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைராகிய வாஞ்சையாய் யுத்தம் செய்யும் போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய நேரம் அப்படிதான் நினைப்போம், ஐயோ நம்மளை இந்த மாதிரி பண்ணாங்க இவங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து விட்டதே அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அந்த நம்மை பகைத்ததினாலே தேவ கோபத்தை தங்கள் மீது வரவழைத்து கொண்ட மனிதர்களுக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவர்கள் தேவனுடைய வைராக்கிய வாஞ்சையை மாத்தம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை சரியாய் தெரிந்து கொண்டால் அவருடைய அன்பை அவர்களும் நாடுவார்கள். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்க வேண்டும். அடிக்கடி நான் சொல்லுவேன், பவுலும் சீலாவும் அப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பவுலும் சீலாவையும் அவமானப்படுத்தி நிந்தித்து அடித்து உதைத்து ஒரு இதுல கட்டி வச்சிருக்கிறாங்க. நள்ளிரவிலே அவர்கள் உரத்த சத்தமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்தின உடனே ஆண்டவருக்கு நிச்சயமாகவே கோபம் வந்துடுச்சு. இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகளை வந்து இழிவுபடுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், தேவையில்லாமல் உபத்திரவப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பூமி அசைந்ததுன்னு பார்க்கிறோம். எர்த்வேக் வந்துடுச்சு, அவ்வளவு அளவுக்கு ஆண்டவருடைய கோபம். அப்போ அந்த உடனே இதை பார்த்த உடனே அவனுக்கு தெரியாது, தேவன் வந்து இதை செய்தார் என்று அவனுக்கு தெரியாது இல்லையா? அவன் என்ன நினைச்சான், ஏதோ ஒரு இதனால நடந்துச்சு, தற்செயலாய் நடந்து விட்டது என்று சொல்லி எல்லா கைதிகளும் ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி தன்னை மாய்த்து கொள்ள விருப்பப்படுறான்.
இப்ப பழைய ஏற்பாட்டின் பிலைவர்ஸ் எப்படி இருப்பாங்க, மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அந்த மனிதனை பார்த்து பாவி இன்னும் நீ அழுந்தி சாக வேண்டும் என்று சொல்லி அவனை அழித்து அவனை வந்து அவமானப்படுத்துவார்கள் அந்த நிலைமையில. புதிய ஏற்பாட்டு பிலீவர்ஸ்னான பவுலும் சீலாவும் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க அவனுடைய நலனுக்காக இயங்குகிறார்கள். சொல்றாங்க, நீ வந்து உன்னை கெடுத்து கொள்ளாதே, நாங்க இங்கதான் இருக்கோம், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அற்புதம் பாருங்க. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து தேவன் மிகுந்த அன்புள்ளவராய் அறிந்து கொண்ட மனிதர்களால தான் கொடுக்க முடியும். அந்த அந்த மனிதர்கள் வந்து அப்படி அறிந்து கொண்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் வந்து ரட்சிக்கதை பாக்குறாங்க. பாருங்க, இதே வந்து யோனாவுடைய பிஹேவியர் எப்படி இருந்தது. நினைவே ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு கோபம் வந்தது. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக வைராக்கிய வாஞ்சையாகி அவர் போரிடும் போது அந்த போரை பார்த்து சந்தோஷப்படுவோம் என்றால் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தான் இருக்கோம், இன்னும் வளரல. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் எடுத்து வைக்கவே இல்லை, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவே இல்லை என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது என்னுடைய வாழ்க்கையிலே அச்சடையாளமாய் இருக்கிறது என்று எப்படி எனக்கு தெரியும்? எப்படி தெரியும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து உக்கிர பகையாய் பகைத்தவருக்கு பதில் செல்லும் போது, அவர்களுக்கு வந்து வேதனைகளை கொடுத்தவர்களுக்கு அவர் திரும்ப பதில் சொல்லும் போது, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் வாதாடும் போது, தன்னுடைய பிள்ளைகளினுடைய வேதனைகளை எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடும் போது நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்றோம்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வேதத்தின் முழுக்க முழுக்க தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கிய வாஞ்சையுள்ளவராய் இருப்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய பிலீவர்ஸ் வந்து எப்படி இந்த உலகத்திற்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா ஒரு 180 degree டிஃபரன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குதா, இல்ல நம்ம வந்து புழுக்கையே உங்கள் போர்வை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோமா? பெர்சிக்யூஷன் ஜாஸ்தியா இருக்குதுன்னா தேவனுடைய ரட்சிப்பு சீக்கிரமாய் வரப்போகுதுன்னு அர்த்தம். தேவனுடைய ரட்சிப்பு வரப்போகுதுன்னா அவருடைய வைராக்கிய வாஞ்சை அதிகமாய் கிரியை செய்ய போகிறது என்று அர்த்தம். அந்த வைராக்கிய வாஞ்சை கிரியை செய்யும் போது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை அவரை மாதிரி மனிதர்களை நேசிக்கும்படியாகவும் அவரை மாதிரி மனிதர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அது என்ன ஒளி? அவருக்குள்ள ஜீவன் இருக்குன்னு தான் இன்னைக்கு வசனத்துல எல்லாம் பார்த்தோம். இப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா இருக்கிறவருடைய நுகங்களை எல்லாம் இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ அவருக்குள் ஜீவன் இருப்பது நிச்சயம், அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் இவ்வளோ வேதனைப்படுறேனே, எனக்கு இதெல்லாம் பண்றாங்களே, எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படி நம்ம நினைக்க கூட வேண்டாம். ஆண்டவர் அந்த வேதனைகளை எல்லாம் பார்த்து நம்முடைய இதயம் துடிப்பதை விட அவருடைய இதயம் அதிகமாய் துடிப்பதினாலே உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் அது உருவாகும் போதே வாய்க்காமல் போகும். அப்போ வாய்க்காமல் போகும், பலபலத்து போகும் அந்த ஆயுதங்கள் விழுந்து போகிறது. ஆனா அந்த ஆயுத எய்தவனுடைய ஆட்டிடியூடுக்காக தேவன் வந்து அவனை வந்து தண்டிக்கிறார். அப்போ அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்ததுன்னா அது என்ன வெளிச்சம்? என்ன வெளிச்சம்னா பகைவர்களை நேசிக்கிற வெளிச்சம். பகைவர்களை நேசிப்போம். ஆண்டவருடைய, அதாவது எனக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு என்னோடு கொலாபரேட் பண்ற ஒரு சிறுவன் தான் அவரு. அவர் எனக்கு சொன்னாரு, எந்த நோக்கத்திற்காக
நமக்கு விரோதமாய் செயல்கள் செய்யப்பட்டாலும் கூடிய மட்டும் போராடி அவர்கள் சொன்ன காரியங்களை நாம் செய்து காட்டுவோம். ப்ராஸ்பரிட்டிக்கு ரொம்ப தேவை எல்லாரோடையும் இணக்கமாய் வாழ்வது அப்படின்னு அந்த பையன் எழுதியிருந்தார். சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் தாபரித்து படுத்திருக்கும் என் பரிசுத்த பர்வதத்திலே தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லைன்னு சொல்லிட்டு, சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே இடத்திலே படுத்திருக்கும் அவருடைய அரசாட்சியிலே. ஆனால் இந்த உலகம் இப்ப அவருடைய அரசாட்சியிலே இல்லை, இந்த உலகம் பொல்லாங்கனினாலே பிடிபட்டு போயிருக்கிறது. அப்போ இங்க வந்து நியாயங்கள் புரட்டப்படுகிறது, அநியாயங்கள் கோல வச்சுக்கிறது, நம்மளுடைய காரியங்களே எல்லாத்தையும் எடுத்து அதனால பலன் பெற்று நம்மையே வந்து அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் வைராக வாஞ்சையாய் வந்து அவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். விடுதலை நிச்சயம், ஆனால் நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அதை வந்து யோசித்து பாருங்க. நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து நன்மையான ரெஸ்பான்ஸா இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காத்து கொள்ளும். நம்ம சரியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், சரியா ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிக்கொண்டு வருவதாய் இருக்க வேண்டும். அந்த அது வந்து ஆண்டவர் அற்புதமாய் அதை உபயோகப்படுத்துவார். அந்த வெளிக்கொண்டு வருவதிலே நமக்கு ஒரு தன்மை இருக்க வேண்டும், ஒரு அன்பு இருக்க வேண்டும். நம்முடைய பகைவர்களை நேசிப்பதுலதான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். நம்மை நிச்சயமா கடவுள் காப்பாற்றுவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் தேவனுடைய அன்பும் அவருடைய ரட்சிப்பும் மாறாதது, அதுல ஒண்ணுமே இல்லை. யாரும் வந்து நம்மளை ஹராஸ் பண்ணவே முடியாது, ஹராஸ் பண்ணிட்டு நம்ம வெற்றியோட எல்லாம் போக முடியாது. நிச்சயமா தேவன் பதிலளிப்பார். எத்தனையோ முறை சொல்றாரு, அதனாலதான் திரும்ப திரும்ப பயப்படாதிருங்கன்னு சொல்றாரு. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றாரு. திடன்மானதா இருங்கன்னு சொல்றாரு. உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த வாய்தமும் வாய்க்காதே போகும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா, எவ்வளவோ இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் இந்த உலகத்தை அதற்கு பிறகு நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம். தேவன் வந்து நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை, அவருடைய ரெஸ்பான்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயும் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய அற்புத திவ்ய வசனங்கள், அதனுடைய காட்சிகள், ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்காய் எவ்வளவாய் நீர் போராடுகிறீர், எவ்வளவாய் எங்களை ரட்சிக்கிறீர் என்பதை தியானித்தோம் சுவாமி. ரட்சிக்கப்பட்ட நாங்கள், எப்பொழுதும் உம்மாலே ரட்சிக்கப்படுகிற நாங்கள், ஆண்டவரே எங்களுடைய விரோதிகள் படும் துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படாமல் அதற்காக அவர்களுக்காக ஜெபிக்க கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.